Hi friends, today நம்ம கிச்சன்ல பீன்ஸ் கேரட் பொரியல் தான் செய்ய போறோம். எப்படி செய்யறன்றத பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் கேரட் பொரியல் பண்றதுக்கு நம்ம ஒரு இட்லி பாத்திரம் வச்சிட்டு இதல ஒரு கொத்து இட்லி கொத்து போட்டுக்கோங்க. அதல ஒரு ஒயிட் கிளாத் இந்த மாதிரி வச்சிட்டு நான் ஒரு பெரிய கேரட் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இத ஃபர்ஸ்ட் இது மேல போட்டுக்கோங்க. இது நல்லா பரப்பி விட்டுட்டு அதுலயே 1/2 கிலோ அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்துர்க்கேன். அதையும் நான் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். அதையும் இது மேல இப்படி பரப்பி விட்டுருங்க. இதில நான் இந்த கிண்ணத்துல ஒரு கிண்ண அளவு பாசி பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இந்த பாசி பருப்பையும் இது மேல இப்படி பரப்பி விட்டுருங்க. இது நல்லா நம்ம ஆஃப் பாயில்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அப்படியே மூடி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீன்ஸ் கேரட்டு இப்போ வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஒரு ஸ்போக் வச்சுட்டு இந்த கேரட் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. கேரட் வந்தாலே இந்த பாசி பருப்பு பீன்ஸ்லாம் வெந்துடும். நல்லாவே ஆஃப் பாயில்டு ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு, கடாய் சூடானதும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் போடுறேன். நல்லா பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம பாயில் பண்ண கேரட்டு பீன்ஸு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் டேஸ்ட்டுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் அப்படியே கலரி விட்டுட்டு இதில் மிளகாய்ல கொஞ்சம் தேங்காய் பூ ஒரு கலரு லைட்டாக அப்படியே கலரிட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.